சார், இப்போ வந்து ஏவிஎம் தயாரித்த அந்த காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அப்போ எடுத்த படத்துக்கும் இப்போ வந்து சிறு சிறு நிறுவனங்கள் தயாரிக்கிற படத்துக்கும் இது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை, அப்போவும் இருந்த பிரச்சனை இப்போவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனையை சார் பார்ப்பீங்க? இல்லை, பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பிரச்சனை தான் இப்போதைக்கு முதல்ல சொல்லணும். ஏன்னா வந்து பழைய காலத்தில் வந்து நிறுவனம் படம் எடுக்கும், கதையை வந்து நிறுவனம் தான் முடிவு பண்ணும். இது இங்கே ஏவிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் கதை இலக்கா அப்படின்னு தான் போடுவாங்க, கதை அப்படின்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவர் ஃபிலிம்ஸில் எடுத்திங்கன்னா தேவர் கதை இலக்கம்தான் வரும். அந்த காலத்தில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசைன்னெலாம் யாருமே கிடையாது. ஒரே ஒரு டைரக்ஷன் ஒரு எழுத்து வரும், ஏசி திருலோகச்சந்தர், கே சங்கர், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டேர். ஏன்னா அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட துறையை அவர்கள் சிறப்பாக செய்வாங்க. ஒரு எழுத்தாளர்களுக்கு ஜவஹர் சீதாராமன் இருக்குன்னா அவருக்கான எழுத்து அவர் கரெக்டாக எழுதுவார், பாடல்னால் கண்ணதாசன் எழுதுவார், இசைனா எம்எஸ் விஸ்வநாதன். அவரவர்கள் துறையில் அவர்கள் மேலோங்கி இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவர்களாக சிறப்பாக கொடுக்க முடிஞ்சது. அதற்கப்புறம் பாரதிராஜா வந்தப்போ கூட பார்த்திங்கன்னா இதுதான் டைரக்ஷன் மட்டும்தான். அப்புறம் பாக்யராஜ் பீரியட்லாம் வரப்போ தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் வந்துச்சு. டிஆர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே ஸ்டண்ட் மாஸ்டர், அந்த மாஸ்டர், இது மாஸ்டர்னு ஒட்டு மொத்தமாக அவர் கொண்டு வந்தார். அது வந்து ஒரு இது வந்து போலியானது, வந்து ஆரோக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? ஒரு தொகை எல்லாம் பண்ணும்போது வீசியாக தானே சார் இருக்கும் இது? இல்லை, இது ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் இப்போ அதை பயன்படுத்துறது, இப்போ அதை ஃபாலோ பண்ணுறது என்னுடைய இதுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து மணிரத்னம் ஃபாலோ பண்ணுறார், டைரக்ஷன் ஒன்லி தான் அவர் பார்ப்பார். டைரக்டர் சங்கரும் அதே மாதிரி தான், அவர் மட்டும் அந்த துறையை மட்டும் தான் பார்ப்பார். இது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சிறப்பானவர் கே எஸ் ரவிக்குமார் கூட நான் அதில் சொல்லுவேன், அவர் அவரோட துறை தான் பார்ப்பார். நீங்கள் இந்த நாட்டாமைன்னு ஒரு படம் வந்து ஹிட்டாச்சு கே எஸ் ரவிக்குமார், அந்த படத்தில் டைட்டில், அந்த படத்தில் ஏன் ஹிட்டாச்சு, அந்த படத்தில் அவரவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையில் அவர்கள் சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. மியூசிக் வந்து சிற்பி சார் கொடுத்துருப்பாங்க, சிறப்பான 5 பாடல் கொடுத்துருப்பார். கதை வசனத்தை ஈரோடு சவுந்தர் கொடுத்துருப்பாங்க, கதை வசனத்தை அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். இந்த திரைக்கதையும் 108 கொடுத்துருப்பாங்க, டைரக்ஷன் மட்டும்தான் கே எஸ் ரவிக்குமார் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் யார் யார் எந்தெந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய முழு திறமையை அதில் கொண்டு வரப்போ அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த காலத்தில். இப்போ கதை இலாக்கான ஒருத்தர் போடுறப்ப 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு படத்தை நீங்கள் கதை சொல்கிறப்ப அந்த படம் வந்து கதை ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்க மாதிரி இருந்தாலும் அதை வந்து அதற்கான மாற்று கருத்தை சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாருங்க, இல்லை இல்லை இந்த கதை இது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, இது வந்து வேறு படத்தில் வந்து சாயல் மாதிரி இருக்குது, இது ஒரு ஹாலிவுட் படத்தை ஒரு டப் மாதிரி இருக்குன்னு சொல்லி உடனுக்குடன் ரிசல்ட் கொடுத்தோன்னா அதை திருத்திப்பாங்க, நிவர்த்தி பண்ணிப்பாங்க. ஓ இது ஓகே, இது மாற்றிக்கலாம்னு சொல்கிறப்ப ஒரு கதை வந்து முழு வடிவம் பெறப்ப அந்த படம் வந்து ஹிட் ஆகுது. இப்போ வந்து எல்லோரும் கதை திரைக்கை வசனம்னு சொல்லி போட்டு எடுக்கிறாங்க, இது ஒரு பிரச்சனை. இது வந்து எப்படின்னா சினிமா எடுக்கிறதுக்கான ஒரு பிரச்சனை. இப்போ ரிலீஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு படத்தை எடுப்பதற்கான வியாபார யுக்திகள் நிறையா இருந்துச்சு. இப்போ நடிகர் டைரக்டர் பாபு கணேஷெலாம் வந்து பார்த்துருப்பீங்க, அவர்லாம் என்ன ஒரு வியாபார யுக்தி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் படம் பேய் படம் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அந்த பேய் படம் அந்த தியேட்டரெலாம் மல்லிகைப்பூ வாசனை வரும் அப்படின்வாங்க. என்ன மல்லிகைப்பூ வாசனை வருதா அப்படின்னு, ஏன்னா மல்லிகைப்பூ வாசனம்னா பேய் வர மாதிரியே உங்களுக்கு ஒரு இமேஜின் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபார உக்தி பண்ணுவாங்க. அப்போ அந்த படத்தை பார்க்க வேண்டுன்ற ஆர்வத்தை தாண்டி என்னடா பேய் பார்க்குறப்ப அந்த பேயோட அந்த மல்லிகைப்பூ வாசனை வருன்றாங்களே எப்படி வருதுன்னு சொல்லி அந்த தியேட்டர்களை மக்களை வரவேற்பதற்கான ஒரு யுக்திகளை பயன்படுத்துவாங்க. அது அவருடைய பாணி அது. அப்புறம் சில பேர் நான் இலவசம் கொடுக்குறோம், நீங்கள் தேட்டருக்கு இப்போ வரைக்கும் இலவசம் கொடுக்கணும், நீ தேட்டருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்னும் குடமும் இலவசம்னு சொல்லலாம். பவர் ஸ்டாரெலாம் லைக்கா படத்தை ஓட வச்சார் ஜே கே ரித்தீஷ், தெரிஞ்சதுனால தாண்டி ஒன்று நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஜே கே ரித்தீஷ் ஆகட்டும், நம்ம பவர் ஸ்டாரெலாம் ஒரு படத்தை எடுத்து 10 டிக்கெட்டை கையில் கொடுத்து நீங்கள் சார் நீங்கள் படத்தை பாருங்கள், இன்ட்ரோவில்ப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஃப்ரீயாக தரும், குடம் ஃப்ரீயாக தரோம்னு சொல்லி படத்தை வர வைக்கிறது, அந்த படத்தை ஓட வைக்கணும், அடுத்த படம் நமக்கு வேணுன்றதுக்காக அந்த மாதிரி யுக்திகளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து திடீர்னு ஒருத்தர் நுழைந்து தன்னை நிலைநிறுத்ததுக்காக பண்ணுற வியாபார யுக்தி. ஆனால் ஒரு படம் எப்போ ஹிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்களை அந்த படம் கவரணும். வெகுஜன மக்களை எப்படி கவரணும் அப்படின்னா அதற்கேற்ற ஸ்தலமும் அதற்கேற்ற அடித்தளமும் அதற்கேற்ற பேஸும் அதில் இருந்தாலும் மட்டும்தான் அந்த வெகுஜன மக்களை அந்த படம் கவரும். அப்போ என்னென்னா நான் முன்னாடி சொன்ன அந்த கதை இலக்கா இப்போ கிடையாது, தியேட்டர்ஸு அப்போ வந்து என்டர்டைன் மீடியா அப்போ எதுவுமே கிடையாது. அன்றைக்கி இருக்க என்டர்டைன் மீடியா 2 தான், ஒன்று திருவிழா போகணும், ஊரில் போய் நாடகம் பார்க்கணும், ஹரிச்சந்திரனாலும் விடிய விடிய விடியன்னு கூத்து பார்க்கணும், நாடகம் பார்க்கணும். அதை விட்டுட்டுதான் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து மீடியா என்னது நாடகங்கள். இப்போ எம்ஆர் ராதாலாம் படத்தில் இட்டானாலும், சரசநாமம்லாம் படத்தில் நடித்து இட்டானாலும், கேஎஸ்ஆர்னு சொல்ல ராஜேந்திரன் அவர்கள் படத்தில் நடித்து மிகப்பெரிய ஆளானாலும், சோவா இருந்தாலும், எல்லாரும் படத்தில் நடித்து மிகப்பெரிய ஜாம்பவனாக படத்தில் இருந்தாலும் தன்னுடைய நாடக குழுவை மறக்காமல் நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க. சோ ராமசாமி ஆகட்டும், ஆர்எஸ் மனோகர்லாம் படத்தில் நடிப்பார் காலைல ஃபுல் நைட் வரையும், 6 மணிக்கு மேலே நாடகம் போடுவார். ஸோ நாடகம் வந்து பின்றி அப்படியே ஒன்றி பின்றி பிணைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லுவோம்.
அந்தளவு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஏரியா வந்து நாடகம் வந்துச்சு, திருவிழா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா ரேடியோ வருது. 6 மணிக்கு ஆனால் ரேடியோ கேட்பாங்க மக்கள். அதுக்கப்புறம் சினிமா, ஊமை படங்கள் வருது, சினிமா வருது. அப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்ன்றப்ப சினிமான்ற கான்செப்டில் வரப்போ மற்ற எல்லாமே காணாமல் போகுது. அதாவது அறிவியல் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வரப்போ ஒரு ஒரு பொருள் காணாம போகும். இப்போ நம்மளே முன்னாடி டேப்பு, இப்போ பெரிய டேப்பில் பார்த்தோம் வீடியோ, அது போயிட்டு அப்புறம் சின்ன டேப் வந்துச்சு, சின்ன டேப் போயிட்டு டிஸ்க்கு வந்துச்சு, டிஸ்க்கு போயிட்டு இன்றைக்கி பென்ட்ரைவ் வந்துருச்சு, பென்ட்ரைவ் போயிட்டு இன்றைக்கி சாதாரண இதிலே வந்து ஒரு பெண்ணிலே பார்க்கலாம்ன்ற மாதிரிலாம் கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அறிவியல் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தரமும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நிலைமை. ஸோ அன்றைக்கு வந்து சினிமா வந்து 100 நாள் ஓடுறதும் இன்றைக்கு சினிமா 3 நாள் ஓடுறதும் ஒன்று தான். இது நிறைய பேருக்கு புரியல. அன்றைக்கி எப்படி ஓடும், மொத்தமே தமிழ்நாட்டில் 500 சென்டர், 700 சென்டர், அந்த காலத்தில் 700 சென்டர், இப்போ 1000 சென்டர் இருக்குது. தேட்டர் தான் சென்டர்னு. அப்போ ஒரு 500 சென்டரில் ஒரு படத்தை 4 காட்சியாக போட்டு 4 காட்சியாக 100 நாள் ஓட்டி அந்த படத்தை ஹிட் பண்ணுறாங்க அந்த காலத்தில். இப்போ ஒரு படத்தை 1 நாளைக்கு 8 காட்சியாக போட்டு 500 சென்டர் பதில் 1000 சென்டர்லையும் ஒரே படத்தை போடுறாங்க. மக்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஒரு காலத்து தீபாவளிக்கு 5 படம் ரிலீஸ் ஆகும். ரஜினி படம், கமல் படம், சரத்குமார் படம், விஜயகாந்த் படம், கார்த்திக் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கார்த்திக் ரசிகர்கள் கார்த்திக் படம் போவாங்க, கமல் ரசிகர் கமல் படத்துக்கு போவோம், ரஜினி ரசிகர் ரசிகர் போடுவாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது, அந்த ஒரு படம் தான் 1000 தியேட்டர்லையும் உனக்கு தலையெழுத்து நீ அந்த படத்தை தான் பார்க்கணும் மட்டும். அது யாருடைய படமோ, ரஜினி படமாக இருக்கலாம், கமல் படமாக இருக்கலாம், அந்த நிறுவனம் தியேட்டரை தன் கட்டுப்பாடுக்குள் வைக்கிறது. சில நிறுவனங்கள் தியேட்டரை தன் கைக்குள் வச்சுருக்கிறதுனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்ப என்டர்டைன் ஏரியாவுக்கு மக்கள் போகிறப்ப அவனுடைய தலையெழுத்து அவன் அந்த படம் தான் பார்த்தாகணும். இப்போ நான் கமல் ரசிகனாக இருக்கிறேன், எனக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆகணும், ரஜினி படம் தான் பார்த்தாகணும். ஏன்னா எனக்கு தீபாவளி அன்னைக்கு படம் பார்த்தாகணும், பொங்கல் அன்னைக்கு படம் பார்த்தாகணும். என் மைண்ட் செட்டப் அது. தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சாகணும், புது ட்ரெஸ் போட்டு படத்துக்கு போகணுன்றது மைண்ட் செட்டப். ஸோ இப்போ வந்து படத்தோடைய ஆப்ஷன்ஸ் மாறுதா அவங்களுக்கு. அப்போ 100 நாள் ஓடி 4 நாள் ஷோ போட்டு 100 நாள் அந்த படத்தை ஓட்டி ஹிட் பண்ணுறதும், இப்போ ஒரே படத்தை 1000 சென்டரில் போட்டு 4 நாளில் ஓட்டி 1 நாளைக்கு 8 பாட்டி போட்டு அந்த படத்தை ஹிட் பண்ணி அதோட விரும்பணும். இப்போ பாருங்கள், வெற்றி விழா எப்போ கொண்டாடுறாங்க, படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அந்த காலத்தில் வெற்றி விழா 100 நாளுங்க, 100வது நாள் விழா. 125 நாளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது, 150 நாளை கடந்து ஓடிக்கொண்டிருக்குது. வெள்ளி விழா 175 நாளை கடந்து ஓடி 200வது விழா அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நகர்ந்த சினிமா இன்றைக்கு 3-4 சுருங்கி போச்சு. ஆனால் தயாரிப்பாளருக்கு வேண்டிய பணம், ஏன்னா அன்றைக்கி டிக்கெட் வெறும் 1.5 ரூபா, 2 ரூபா தான். இன்றைக்கி டிக்கெட் 250 ரூபா, அதுவும் நீங்கள் ரிலீஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2000 ரூபா, ரிலீஸுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, அதுக்கு மறுநாள் பார்த்தா 500 ரூபா, அதுக்கப்புறம் தான் தியேட்டர் விலைக்கே இப்போ டிக்கெட் கிடைக்குது. அப்போது ஒரு தயாரிப்பாளருக்கு வேண்டிய பணம் அந்த 3 நாள்லேயே திருப்பி கிடச்சிருது. ஆடியன்ஸு இன்றைக்கி யாருமே வந்து 75வது நாள் போய் படம் பார்க்க ரெடி இல்லை, 80வது நாள் போய் படம் பார்க்க ரெடி இல்லை. ஒரே நாள் இன்றைக்கே முடிச்சு தூக்கி போட்டு அடுத்து போய்டும். ஏன்னா இன்றைக்கி உலகங்கள் டிஜிட்டல் மட்டில் ரொம்ப ஸ்பீடாக மாறதுனால திரையுலகமும் மாறி இருக்கு. ஸோ இது ஆரோக்கியமான போக்கா ஆரோக்கியமான போக்கு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவேன், மாற்றத்தை நோக்கி எதை நகர்ந்தாலும் நாமளும் மாறி தான் ஆகணும். இன்றைக்கு இருக்க ஸ்பீடான வேர்ல்டில் அந்த சினிமா துறையும் ஸ்பீடாக நகர்ந்துச்சுன்னா நீங்களும் நகரணும். அதற்கான ஒரு உதாரணம் தான் இது. ஸோ திரையுலகம் இன்றைக்குமே இருக்கிறது, அதனுடைய வடிவம் மாறி இருக்கிறது, அதனுடைய எடுக்கும் திறன் மாறி இருக்கிறது, அதோடைய கருவிகள் மாறி இருக்கிறது, அதோடைய தன்மை மாறி இருக்கிறது. ஆனால் திரையுலகம் என்றைக்குமே இருக்கும், தியேட்டர்ஸ் என்றைக்குமே இருக்கும், ஆடியன்ஸ் என்றைக்குமே இருக்காங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த சென்டர்ஸோட இந்த விஷயங்கள் மட்டும்தான் மாறி இருக்கலாம் தவிர, ஆடியன்ஸான ரசிகர்கள் இன்றும் சினிமாவுக்கு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. சார், உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில் எங்கள் நிறுவனத்துக்கு வந்து ஒரு சிறப்பு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமணன். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.